அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 30/5/2024 வியாழக்கிழமை. இன்று கரிநாள். இன்று தேய்பிறை அஷ்டமி விரத நாள். பைரவ பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாவித நன்மைகளும் வாழ்க்கையிலே கிடைக்க, அதிர்ஷ்டங்கள் கிடைக்க, ஆயுள் அதிகரிக்க, பைரவன்பட்டி வைரவ பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்றைய மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 17 நாள். இன்று காலை 11:22 வரை சப்தமி திதி உள்ளது, அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று காலை 7:11 வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:51 வரை மரணயோகம் உள்ளது. காலை 7:11 வரை சித்தயோகமும் மீண்டும் மரணயோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9:00 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல யோகமான நாள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே பண விஷயத்திலே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. சுபகாரியங்களிலே பங்கு கொள்வதற்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும், கோபத்தை குறைச்சிக்கணும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். 3 நபர் தலைவீட்டை தவிர்ப்பது நல்லது. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வந்து சேரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். பிள்ளைகள் குழந்தைகளால் பெற்றோருக்கு சில தொல்லைகள் வந்து சேரும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, யோகமான நாள். நல்ல செய்தியெல்லாம் காத்திருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலேருந்து தாய் நாடு அல்லது சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கும் அனுகூலமான நாள். வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு நல்ல பலன்கள் உண்டு. ஒரு கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சிஏஐசிடபிள்யூஎஸ் சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள். நீங்கள் விரும்பிய கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே, பள்ளிகளிலே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நாள். காதலர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்களே எதிரியாக மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு. பண விஷயத்திலே கராராக இருக்கணும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் வரும், ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவங்க கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது கவனமாக இருக்கணும். சில பொருள்லாம் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் வரும். ஸ்டாஃப் லேபரஸோட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள் இன்று. நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி என்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். இன்பச் சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக வெளியூர் போகலை, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு வரக்கூடிய அனுகூலமான நாள். குழந்தை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் எல்லாம் வரும். குழந்தைகள் பிள்ளைகளை வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் போய்த்தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருப்பவங்களும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருக்காங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அங்கே போயிட்டு 3 மாதத்துலேயே திரும்பி வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, நம்பிக்கை தரும் நாள். சில விஷயங்களில் இழுபறியாக இருந்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள அற்புதமான ஒரு நாள். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல வரன் கிடைக்கலையே, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையே, நல்ல பொண்ணு கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வருகின்ற ஒரு அற்புதமான நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ஷிப், கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். வேறு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் வந்து சேரும், பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் இன்று. நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. துலாம் ராசி என்பர்களே, நல்ல சிந்தனைகள்லாம் வர்ற நாள். சேமிக்கணும், சேமிப்பை பற்றிய சிந்தனை வரும். ஆஹா, இவ்வளோ நாளாக சேவிங்ஸே பெருசாக இல்லையே, நாளைக்கு ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் வரும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அதே மாதிரி வெஹிக்கிள், வாகனத்தை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய நாள். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நான் 3 லாரி தான் வச்சுருக்கேன், இன்னொரு லாரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி, அந்தரம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நெருக்கடிகள்லாம் குறையும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, மன உறுதியுடன் செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்களில் வந்து உறுதியாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். நான் இப்படி தான் பண்ணுவேன்,
ஏன்னா நீங்கள் பண்ண போகிற விஷயம் வந்து நல்ல விஷயங்கள். அதனால் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயம் கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. சேலரி விஷயத்தில் சமயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், ஆனால் உங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு, ஊழியர்கள், அதாவது சக ஊழியர்கள், உங்களுடைய கலீக்ஸ், ஸ்டாஃபோட சில போட்டியெல்லாம் வரும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சில ஆரோக்கியமான போட்டி வந்து சேரும். ஆனால் வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம்தான். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருக்கிறவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் எல்லாம் வரும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஏர்போர்ட் போகிறவங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கலாம் டைமுக்கு சீக்கிரமாக போக வேண்டிய நாள். ஏன்னா போகிற வழியில் சில தடைகள், தாமதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய நாள். மீடியேட்டராக, புரோக்கராக இருக்கிறவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபம் பட வேண்டிய விஷயங்களில் கோபம் படணும், எல்லாத்துக்குமே கோபப்படக்கூடாது, அப்புறம் அந்த கோபத்துக்கு வேல்யூவே இருக்காது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நெருக்கடிகள் இருக்கும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு அனுகூலமத்தை தரக்கூடிய நாள். அதே போல் சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். சொந்த ஊருக்கு, தாய்நாட்டிலேயே திரும்புகிறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கும்ப ராசி அன்பர்களே, மன அமைதியை தருகின்ற நாள். பிரச்சனைகள் குறையும் வீட்டில் இருந்த. அதே மாதிரி சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு தடவை பண்ண மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும். உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் மீண்டும் கிடைப்பார், தைரியமாக இருங்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வச்சுருக்கிறவங்க, ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி, மண் குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மீனராசி என்பர்களே, நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும் நண்பர்கள் கைவிடவில்லை அப்படிங்கிற தைரியத்தோடு வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். அண்ணன் தம்பி செய்யாத நண்பன் செய்தான் அப்படிங்கிற ஒரு பெருமை உங்களுக்கு கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, யூடியூபராக இருப்பவர்கள், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள், நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்.
வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். விவசாயிகளாக இருப்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்ப்போம். இந்த நாள் அற்புதமான நாளாகும், அனுகூலமான நாளாகும், மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகின்ற ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்க மேதா தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.